எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான நாள். குறிப்பாக கமல் சாரோட வேட்டையாடு விளையாடு ஒர்க் பண்ணேன். ஸோ இதே மேடையில் தான் ஆடியோ லான்ச் பண்ணோம். ஸோ அது அந்த அனுபவம் வருது. நெக்ஸ்ட்டு வினியோட உன்னாலே உன்னாலே அண்டு ஜீவாவோட கோ தென் அகேன் உதயநிதியோட ஒருக்கல் ஒரு கண்ணாடி. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாரு கூடயும் ஒர்க் பண்ணது. இறைவனுக்கு அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறேன். இந்த படம் ஆக்சுவலாக ஒரு சின்ன விஷயத்த சொல்லணும். ஏன்னா ஆக்சுவலாக நான் ஒர்க் பண்ணுற படங்களே ஆக்சுவலாக இந்த ஸ்லாட்டில் இல்லாத படம். எப்படின்னா ஒரு 2 இயர்ஸ் பேக் அகமது வந்து என்னை ரொம்ப காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப அடிக்கடி வந்து பார்க்க வருவார். அப்போ இந்த படத்தை பண்ணோன்னு சொல்லும்போது எனக்கு இந்த படம் கதை ஒன்றுமே தெரியாது. பட் அவர் வந்து அப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபில்மை முடிச்சுட்டு என்னை அப்ரோச் பண்ணார். ஸோ ஸ்டாக்கர்ஸ் கூட அப்போ யாரும் கிடையாது. ஸோ வெறும் கதையை மட்டும் வச்சுருந்தார். நான் வந்து பட் வர எல்லா டைரக்டர்ஸையும் நான் சண்டே சண்டே மீட் பண்ணுறது வழக்கம். எல்லா கலைஞர்களையும் உற்சாகப்படுத்துறது வழக்கம். ஸோ அதே போல் அவரை மீட் பண்ணேன். அவர் என்ன சொல்ல போகிறான்னு தெரியாது. ஆனால் நான் ஒரே ஒரு கருத்து வச்சுருந்தேன். கதையை கேட்டு முடிச்சோடனே ரொம்ப நல்லா இருக்குது பட் என்னால் மியூசிக் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, இந்த படம் முடிச்சுட்டு வாங்க அடுத்தது பண்ணலான்றது மட்டும் மனசில் வச்சுருந்தேன். அவர் வந்து எனக்கு தனிமையான ஒரு இடத்துல போயிட்டு ஒரு காஃபி ஷாப்பில் வச்சு தான் கதையை சொன்னார். அந்த 10th minute 15th minute அவர் சொல்லிகிட்டு இருக்கும்போது கதையை இருக்கும்போது ஏன் நான் உள்ளுக்குள்ளே வச்சிருந்த அந்த பதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் அவுட் ஆச்சு. அப்படியே நல்லா சிரிக்க ஆரம்பித்தேன், கை தட்ட ஆரம்பித்தேன். எங்களை சுற்றி இருந்தவங்க எல்லாரும் எங்களை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களே காமிச்சு கொடுத்துட்டோம் இங்கே இருக்கிறோன்னு. அப்புறம் ஒரு 1 hour கழித்து மற்றோடனே கையை பிடிச்சிட்டேன். ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது ஸ்கிரிப்ட்டு. இது யார் நடிக்கிறா தெரில, யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா தெரில, பட் இது மக்களுக்கு பிடிச்ச படமாக இருக்கும், இது மட்டும் நான் எழுதி தருவேன். ஏன்னா நம்ம ஆடியன்ஸோட பல்ஸில் இருக்கவங்க ஸ்கிரிப்ட்டு, இதில் யார் நடித்தாலும் அது பெரிய போனஸ் தான் இந்த ஃபிலிம். ஸோ ஐ எம் கிளாட் டு ஒர்க் இன் திஸ் ஃபிலிம் சொன்னேன். ஸோ இன்றைக்கி மேடையில் அகமதுக்கு நான் நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு பிரமாதமான படத்தை எனக்கிட்ட வந்து ஒர்க் பண்ணதுக்கு. அண்டு குறிப்பாக இன்றைக்கி ஆடியோ வெளியீட்டு விழா. ஸோ என்னுடைய சிங்கர்ஸ் லிரிசஸ் எல்லோரையும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக வாலி சார் கடைசியாக எழுதின பாடல் இந்த படத்தில் கடல் நீதான் அலை ஓய்வதே இல்லைன்ற ஒரு பாடல் ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸிங்காக நினைக்கிறேன். கடலுக்கு என்றுமே அலை ஓயாதியா அந்த மாதிரி இந்த பாட்டு வச்சுக்கி அந்த வரின்னார் சார். என்ன சார் கடல் நீ தான் அலை ஓய்வதே இல்லை என்னென்ன, அலை காலங்காலமாக கடல் இருக்கிற வரைக்கும் அலை இருந்துக்கிட்டே இருக்கும், அதே போல் உன் புகழ் என்றைக்கும் இருக்கணும். இது நான் சொல்கிறேன் பெரியவன் கேட்டுக்கோன்னு சொல்லி வச்சார். அந்த பாடல் இன்னும் எங்கள் படத்தில் அந்த வரி தான் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் அவருடைய ஆத்மாக்கும் அவருடைய பிளஸ்ஸிங்ஸும் எங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.